विठल 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 पांडुरंग बोला पुंडलीक वरदा हरि विठल समचरण सरोजं सांद्रनीलांबुदाभं जघन निहितपाणिं मंडनं मंडनानां तरुण तुलसीमाला कंधरं कंजनेत्रं सदय धवलहासं विठ्ठलं चिंतयामि। जंतूनां नरजन्म दुर्लभं आदिशंकर भगवत्पादाचार्य विवेक चूडामणियில மனுஷ்ய ஜென்மாவை பத்தி சொல்லும் பொழுது ஞானத்தை அடைவதற்கு பரம சாதனமாக உள்ள ஜென்மா மனுஷ்ய ஜென்மா. ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபம், பிறவிகளுக்குள்ள மனித பிறவி ரொம்ப துர்லபமானது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்கிறார். அதுதான் தமிழ் ஔவையாரும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிவு. மனுஷ்ய ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அப்படிங்கிற ஔவையார். பிரஹ்லாத சுவாமியும் பாகவதத்தில் துர்லபம் மானுஷம் ஜென்மா அப்படின்னு அசுர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி மனுஷ்ய ஜென்மாங்கிறதே ரொம்ப துர்லபம். அதுதான் கபிலோபதேசத்தில் பகவான் கபில வாசுதேவன் தாயாருக்கு உபதேசம் பண்ணும்பொழுது தாயார் கேட்குறா, எப்படி நான் பகவானை தியானம் பண்ணணும்னு கேட்குறா. அப்போ வாசுதேவன் சொல்கிறார், இந்த உலக ஜகத்தை முழுக்க வாசுதேவனாகவே பாருங்கிறார். எல்லாத்தையும் பகவானாகவே பாரு, இதான் பகவானை ஜகத்து முழுக்க பார்க்குற ஒரு வழிங்க. அப்படி எனக்கு பார்க்க தெரியலையேங்கிறார் தாயார். உடனே பகவான் சொல்கிறான், இந்த உலகத்தில் அசையும் பொருள் அசையா பொருள்னு ரெண்டு. இதில் அசையா பொருளை காட்டிலும் மரம் செடி கொடிகளை காட்டிலும் அசையும் பொருளில் பகவானுடைய அம்சம் கூட இருக்கு. அசையும் பொருள்கள் எல்லாத்தையும் பகவானாக தரிசனம் பண்ணு, பகவானாகவே பாரு. இதை விட உண்டா வாசுதேவான்னு கேட்குறார். அசையும் பொருளையும் அசையும் பொருள்களையும் புழுப்பூச்சி நாய் நரிகளை காட்டிலும் பசுக்கள்கிட்ட பகவத் அம்சம் கூட இருக்கு. பசுக்களை பார்த்தா பகவானாக பாரு. அதை விட கூட உண்டான்னு கேட்குறா தாயா. உண்டுமா, பசுக்களை காட்டிலும் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் ஜென்மாவடைஞ்ச நான்கு வர்ணத்திலையும் பகவத் அம்சம் கூட இருக்குது. பிரம்மக்ஷத்ரிய வைசிய இந்த நான்கு வர்ணங்கள்லையும் பகவானுடைய ததோ வர்ணாஷ்ட சத்வாரஹா. அதனால் நீ இந்த நாலு வர்ணத்துக்கு உட்பட்டவா யாரை பார்த்தாலும் பகவானாக பாரு. அதை விட உண்டோன்னு கேட்குறா தாயார். அப்போ தான் சொல்கிறார், எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, பகவானுடைய மூச்சு காத்து வேதம். இப்போ வேதாத்தியனம் பண்ணுறதுன்னா என்னென்ன, ஏதோ பத்து வருஷம் அத்தியனம் பண்ணினோம், பரீட்சை கொடுத்தோம், வேத பாராயணத்துக்கு போகிறோம், சம்பாவனை கிடைக்கிறது, ஏதோ யோகக்ஷேமம் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, பகவானுடைய மூச்சு காத்தான வேதமே அவனுடைய சரீரத்தில் இருக்குது. இப்போ பகவானுடைய சாநித்தியம் கூட இருக்குது. எதனால் சாநித்தியம் வருது? பகவானுடைய மூச்சு காத்தாகிற வேதம் இருக்கு, அது அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு ஜென்மா கிடைச்சா அவள்கிட்ட பகவானுடைய அம்சம் கூட இருக்கு. அதை விட கூட உண்டோன்னா, வேதாத்தியனம் பண்ணினா அவங்ககிட்ட பகவத் அம்சம் கூட இருக்கு. அதை விட கூட உண்டோங்கிறா தாயார். அப்போ தான் சொல்கிறா அர்த்தஜா, அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணதோடு இல்லாமல் வேதத்தினுடைய அர்த்தம், வேத பாஷ்யம் யார் வாசிக்கிறாளோ வாசிச்சிருக்காளோ அவாகிட்ட பகவானுடைய அம்சம் கூட இருக்கு. அதை விட உண்டோன்னு கேட்டா, உண்டு. தான் வாசித்த விஷயத்தை பிறருக்கு சந்தேகம் இல்லாமல் எடுத்து சொல்கிறாளே அவாகிட்ட பகவத் அம்சம் கூட இருக்கு. அதை விட உண்டாங்கிறா தாயார். அப்போ பகவான் சொல்கிறார்,
இந்த தர்மங்களை வெளியில் எடுத்து சொன்னதோடு இல்லாமல் ததஸ்ரேயான் ஸ்வகர்மகிருத்தி, யார் அத்தனை தர்மத்தையும் தான் செய்கிறானோ அவன்கிட்ட பகவத் அம்சம் கூட. அதை விட உண்டோன்னு கேட்டார். அவ்வளவு தர்மங்களையும் பண்ணி அந்த தர்மங்களுடைய பலன் தனக்குன்னு நினைக்காமல் வாசுதேவார்ப்பண வஸ்தூன்னு யார் பகவதர்ப்பணம் பண்ணுறானோ அந்த புண்ணிய பலன்களை அவன்கிட்ட பகவத் அம்சம் கூட. பகவானுடைய வாக்குனால் தாயாருக்கு படிப்படியாக பகவத் அம்சம் இருக்கிற இடத்த செல்லிண்டு வரும்பொழுது வேதம் கற்கக்கூடிய ஒரு ஜென்மா கிடைச்சா பெரிய பாக்கியம். ஏன்னா எத்தனை பேர் வேதாத்தியனம் பண்ணுற பிராமண ஜென்மா கிடைச்சி எத்தனை பேர் குடிச்சிட்டு சுற்றின்னு இருக்கான், எத்தனை பேர் ரோட்டில் கிடக்கான் ராத்திரி பகல் தெரியாமல், அருமை தெரியாமல் தானே இருக்கா. எதுக்கு பூணல் போடுறதுன்ற ஆபஸ்தன், உபநயனம் வித்யார்த்தஸ்ய சம்ஸ்காரா. எதுக்கு குழந்தைக்கு பூணல் போடணும்னா, ஏதோ பிராமணனாக பிறந்தாச்சு போடணுங்கிறதுக்காக இல்லை, எதுக்குன்னா வேதம் அத்தியனம் பண்ணுறதுக்காக பூணல். பூணல் இல்லாட்டா வேதம் அத்தியனம் பண்ண முடியாது. வேதம் அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் வேணுமோனோ அதுக்காக தான் உபநயனம். உபநயனம் வித்யார்த்தஸ்ய, இது டைரக்டாக வேதமே சொன்னது. ஸ்ருதி தஸ்ஸம்ஸ்காரா, வேதமே நேரடியாக சொன்ன ஒரு கர்மா உபநயனம். அதனால் உபநயனம் வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு, வேதாத்தியனம் தான் ஒரு உட்ராஃப்னு ஒரு வெள்ளக்காரம் ஒரு 100 வருஷம் முன்னாடி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அவன் நம்ம பாரத தேசத்துக்கு வந்து சகல தர்மங்களையும் தெரிஞ்சுன்னு விட்டான். வேத பாஷ்யமாக 4 வேத பாஷ்யத்தையும் பார்த்துட்டான். அவன் தந்திரசாஸ்திரம் பார்த்தான், மந்திரசாஸ்திரம் பார்த்தான், ஸ்ரௌத அனுஷ்டானங்களெல்லாம் பார்த்தான், எல்லாத்தையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணினான். அவன் நம்ம தர்மத்துக்கு அவ்வளவு சேவை பண்ணிவிட்டான், ஹிந்து தர்மத்துக்கு. உட்ராஃப்னு பேர் அவனுக்கு. அவன் கடைசியில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமோ, இதை படிக்கிற பெரியோர்கள்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம்னா, எனக்கு அடுத்த ஜென்மா பாரத தேசத்தில் ஒரு பிராமணனாக நான் பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படிங்கிறான். அருமை தெரிஞ்சவன்லாம், இங்கே அருமை தெரியாதவன் வந்து குடிச்சிட்டு கும்பாளம் போட்டுருக்கான், ரோட்டில் விழுந்து கிடக்கான், எதுக்கு இந்த ஜென்மான்னே தெரியாம. பிராமணஸ்து தேகஸ்ய நோபோகாய கல்பதே, சௌக்கியமாக சாப்பிட்றது தூங்கிறதுக்காக இல்லை, உடலை வருத்தி நிறையா தர்மங்கள் பண்ணணும், தினப்படி காயத்ரி ஜபம் பண்ணணும், சந்தியாவந்தனம் ஏன் பண்ணணும், சந்தியாவந்தனம் பிராமணனுக்கு இல்லை. காயத்ரி ஜபம் ஒரு பிராமணன் ஒரு வீதியில் பண்ணினான்னா அந்த கிராமத்தில் இருக்கிற முஸ்லீம் வீட்டு குழந்தைக்கு கூட ஆபத்து வராதுங்கிறார் ரிஷிகள். அதனால் இவன் ரெப்ரசன்டேட்டிவ், எல்லாருக்காகவும் சேர்த்து தான். தியோ யோனகா நகான்னு பகுவச்சனம், பிரார்த்தனையே எங்களுக்குன்னு. எங்களுக்குங்கிறது யாருக்குன்னா ஸ்திரீகளுக்கு கிடையாது, சந்தியாவந்தனம் ஸ்திரீகளுக்கு கிடையாது, பிராமணனுக்கு உண்டிதான். பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் ஸ்திரீகளுக்கு கிடையாது. உபநயனம் தானே, பூணல் தானே அதிகாரம். அதனால் அவன் பண்ணுற காயத்ரி ஜபம் எல்லாருக்கும் சேர்ந்தது, பாரத தேசத்துக்கு அந்த கிராமத்துக்கு முழுக்க. எந்த இடத்துல நதத்திரம் ரியதே பாலகா காயத்ரி எத்திர ஜப்யதே, எங்கே காயத்ரி ஜபம் பண்ணுறாலோ அங்கே பால மரணமே வராதுங்கிற ரிஷிகள், அப்படி ரட்சிக்குமாங் காயத்ரி. அந்த காயத்ரி ஜபம் பண்ணுற ஒரு ஜென்மா கிடைச்சா ரொம்ப துர்லபம். தபஸு தபஸுன்னு புராணங்கள்லாம் வருது. விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணார், வசிஷ்டர் தபஸ் பண்ணார், ராவணன் தபஸ் பண்ணினார். நான் தபஸ்னா என்ன, காயத்ரி தான் தபஸ். விஸ்வாமித்திரர் காயத்ரி தான் தபஸ் பண்ணார், புரஷ்சரணை பண்ணார். இன்றைக்கும் காயத்ரி கண்டுபிடிச்சவரில், அதோட மகத்துவத்தை கண்டுபிடிச்சவர். அதனால தான் சாவித்ரி அருழகி விஸ்வா காயத்ரி அருழகி விஸ்வாமித்ரா அப்படின்னு தலையில் வச்சுக்கிறோம். காயத்ரி ஜபம் பண்ணும்போது விஸ்வாமித்ரர், ஏன்னா அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சார்னு அர்த்தம் இல்லை, அதனுடைய மகத்துவத்தை முத முதல்ல பிரகடனப்படுத்து. இப்படி இந்த ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதில் ஒவ்வொரு பிராமணனும் வேதான் அதித்திய 3 வேதத்தையும் அத்தியனம் பண்ணான், 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணான். இன்றைக்கி நார்த் இந்தியாலாம் போனோம்னா அவன் வேதம் படிச்சிருக்கானோ படிக்கலையோ அந்த சர்நேமில் வரும் இந்த சதுர்வேதின்னு வரும், திரிவேதி, திரிபாட்டி, சதுர்வேதி, திரிவேதி,
த்விவேதி, த்விவேதிங்கிறத கொச்சையா துபேம்பா, துபேன்னு இருக்கும். துபேன்னா என்னென்னா த்விவேதின்னு அர்த்தம். ரெண்டு வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கோம். மூணு வேதம் அத்தியனம் பண்ணினா த்ரிவேதி த்ரிபாட்டி, நாலு வேதம் அத்தியனம் பண்ணினா சதுர்வேதி. இது மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபேமிலிகள்லாம் இருக்கும். ஏன் நாலு வேதம் அத்தியனம் பண்ணியிருக்காளேன்னா ரிஷிகள் அப்படி தான் சொல்கிறா, வேதா நதீத்திய, எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணு. ஒரு வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணுறதுக்கே 8 வருஷம் ஆகுது, மூலம் பதங்கிரமத்துக்கு. இப்போ 4 வேதம்னா 32 வருஷம் எடுத்து வைக்கணும் வேதத்துக்கு. வேதா நதீத்தி அவ்வளவு முடியலையா, 2 வேதமாவது படி. அது முடியலையா, 1 வேதமாவது படி. அதுவும் முடியலையா, அதில் உள்ள சூக்தாதிகள் ருத்ரன் சமகம் புருஷ சூக்தம், அதனால் வேதம் மாத்திரம் இல்லாமல் இருந்தா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தௌவியம். உபனிஷத்து சொல்கிறது வேதத்தை விட்டுடாதேங்கிறது. அதுதான் ஔவையாரும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஔவையார். இப்படி வேதம்ங்கிறது பகவானுடைய மூச்சு காத்து, பாரத தேசம் மாத்திரம் இல்லை யூனிவர்சல், இந்த ஜகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்மா கிடைச்சா பெரிய பாக்யம். இப்போ வேதாத்தியனம் பண்ணிவிட்டான், அதுக்கு என்ன பலன்? அவள் தான் சொல்கிறா அக்னிஹோத்திர பலா வேதா. வேதத்துக்கு பலன் என்னென்னா அக்னிஹோத்திரம்தான் பலன். அக்னிஹோத்திரம்னா என்ன? வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணிவிட்டு சமாவர்த்தனங்கள்லாம் பண்ணணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ரத்து பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும். நல்ல குடும்பத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஔபாசனம் பண்ணணும். ஔபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் ஆபஸ்தம்பாதி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கா? ஜியாதபுத்திரா புள்ள பிறகணும், தலை நிறைக்கக்கூடாது. கிருஷ்ணகேசி தலை நிறைக்கிறதுக்குள்ளே யாகம் பண்ணணும். புள்ள பிறந்தவுடனே யாகம் பண்ணணும். ஏன் புள்ள பிறந்துன்னா அப்போ தான் சொல்லுவா, இன்னாருடைய அப்பா யாகம் பண்ணுறான்னு தேவதைகளுக்கு அட்ரஸ் கொடுக்கும்பொழுது, யஜ்ஞ தீட்சை அடையிற காலத்தில் யார் யாகம் பண்ணுறான்னு இங்கே நமக்கு தெரியும். அவளுடைய கணக்கில் ஏற்றிக்கணும், தேவதைகளுடைய கணக்கில் ஏற்றிக்கணும். அதுக்காக இவனுடைய அட்ரஸை சொல்லுவா தேவதைகளுக்கு. இந்த யாகத்தெல்லாம் நேராக பார்த்தா தான் தெரியும். தேவதைகள் சஞ்சாரம் பண்ணுற ஒரு பிரதேசம் யஜ்ஞசாலைனாலே தேவதைகள்லாம் சஞ்சாரம், நம்ம கண்ணுக்கு தெரியாதே தவிர ஒரு சாநித்தியம், நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சாநித்தியம் இருக்கும். காரணம் தேவதா சஞ்சாரம். அப்போ இந்த தேவதைகளுக்கு அட்ரஸ் சொல்லணும். எப்படி சொல்லுவான்னா, இன்னாருடைய கொள்ளுப்பேரன் யாகம் பண்ணுறார். இப்போ தீக்ஷேன்னு, இப்போ எல்லாரும் தீட்சேங்கிறதுனால அது புரியல. யஜ்ஞ தீக்ஷேன்னு பிறந்தா பிறப்பு ஒரு ஜென்மா, உபநயனம் 2வது ஜென்மா, இப்படி யாகம் பண்ணினா 3வது ஜென்மா, சந்யாசம் வாங்கிட்டா 4வது ஜென்மா. ஒரே ஜென்மாவில் 4 ஜென்மா, அதில் 3வது ஜென்மா திருதீயம் யஜ்ஞ தீட்சாயாம். யஜ்ஞ தீட்சையை அடையிறது 3வது ஜென்மான், ஒரு ஜென்மாலேயே 3வது ஜென்மா. அது எப்படின்னா தேவதைகளுக்கு சொல்லணும், அந்த தீட்சையை அடைஞ்சாதான் அவளுக்கு தீட்சிதர்னு பேர். இப்போ எல்லாரும் தீட்சிதர்னு போட்டுக்க முடியாது, அந்த தீட்சையை அடைஞ்சிருக்கணும். ஒரு கால் யாகம் பண்ண முடியாட்டாலும் 3 தலைமுறை அதை உபயோகப்படுத்திக்கலாம் அந்த பேரை. 4வது தலைமுறையில் அவன் யாகம் பண்ணினாதான் அந்த பேரை உபயோகப்படுத்தலாம். அப்படி ரிஷிகள்லாம் கொஞ்சம் சலுகையும் கொடுத்துருக்காது, ஒரு சம்பிரதாயத்தில் கொடுத்துருக்காரு. இந்த திருத்தீயம் யஜ்ய தீட்சாயா, அந்த யஜ்யத்தை யாகம் பண்ணும்பொழுது தேவதைகளுக்கு அட்ரஸ், இன்னாருடைய கொள்ளுப்பேரன் யாகம் பண்ணுறார், தீட்சை அடையிறார். இன்னாருடைய பேரன் யஜ்ய தீட்சை அடையிறார். இன்னாருடைய புள்ளை யஜ்ய தீட்சையை அடையிறான். இன்ன சர்மா யஜ்ய தீட்சையை அடையிறான். அதோடு இல்லை, இன்னாருடைய அப்பா யஜ்ய தீட்சை அடையிறான்னு தேவதைகளுக்கு பிறந்த குழந்தையோட பேரை லிங்க் பண்ணணும், சேர்க்கணும். அதுக்காக தான் ரிஷிகள் புள்ள பிறந்து யாகம் பண்ணுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. தேவதைகளுக்கு இவனுடைய பேரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இன்னாருடைய புள்ளேன்னு. அதில் என்ன பலன்னா அவனுக்கு இந்த யாகம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். இப்படி இந்த
யஜ்ய தீட்சையை அடைஞ்சு யாகம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு அக்னிஹோத்திர அக்னி சித்திக்கர். பிரம்மச்சாரியாக இருக்கும்பொழுது சமிதாதான அக்னி, கல்யாணம் ஆயிடுத்துன்னா உபாசனம் பண்ணுற அக்னி, யாகம் பண்ணிட்டான்னா அக்னிஹோத்திர அக்னி. அந்த அக்னிஹோத்திரத்தில் என்ன விசேஷம்னா ஒரு அக்னியை ரட்சிச்சுட்டே வரணும். கார்த்தாலையும் அதிவிருட்ச சூரியே ஆவிசூரியேவா அப ஆரம்பமே அக்னிஹோத்திர சூத்திரத்தில் பிரயோகத்தில் அந்த ஒரு அக்னியை மூணாக பிரிச்சுடணும். ஒரு பிரதான அக்னியிலேருந்து பாக்கி ரெண்டு அக்னிக்கு இந்த அக்னியை ஒதுக்கி வச்சு அந்த அக்னியை மூட்டுறதுக்கு பிரணயனம்னு பேர். இந்த அக்னியிலேருந்து தட்சிணாக்னின்னு ஒன்று, ஆகவனியம் கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவனியம்னு மூணு அக்னி. அதில் கார்கபத்தியம்ங்கிறது தான் எப்போதும் இருக்கும். அதுலேருந்து கார்த்தாலையும் சாஞ்சாலும் இந்த ரெண்டு அக்னியை பிரித்து வச்சு அந்த அக்னிகளுக்கு ஹோமம், இதுதான் அக்னிஹோத்திரம்னு பேர். இந்த அக்னிஹோத்திரத்தை சொல்லும்போது அக்னிஹோத்திர சபோதர்மா நபூதோ நபவிஷ்யதி. இந்த நபூதோ நபவிஷ்யதிங்கிற சப்தம் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கப்புறமும் கிடையாது, இதுதான் அர்த்தம். அதுக்கு நபூதாகா முன்னாடியும் கிடையாது, நபவிஷ்யதி இனிமேலும் கிடையாது அப்படின்னு அந்த பழமொழி மாதிரி. அது அக்னிஹோத்திரத்துக்கு சமமான தர்மமே கிடையாது. ஏன் அவ்வளோ மகத்துவம் அக்னிஹோத்திரத்துக்கு? என்ன இப்போ நாமெல்லாம் கோவிலுக்கு போகணும், நமக்கு ஒரு தேவதையை தரிசனம் பண்ணணும், தேவதா பிரசாதம் வரணும்னா நாம் அந்தந்த கோவிலுக்கு போகணும், அப்போ தான் அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அக்னிஹோத்திரிகள் எங்கேயுமே போக வேண்டாம். சாயஞ்யாவாணச்சவை தேவா பிராதர் யாவாணச்சாக்னிஹோத்ரினோ கிரகமாகச்சந்தி. கார்த்தாலையும் சாயங்காலமும் அக்னிஹோத்திர வேளையில் எத்தனை தேவதைகள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அத்தனை தேவதைகளும் அக்னிஹோத்திரம் பண்ணுற அக்னிஹோத்திரியினுடைய ஆத்துக்கு வந்துடுறாளாம். கார்த்தாலையும் வந்துடுறா, சாயங்காலமும் வந்துடும். அத்தனை தேவதைகளையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தர்மம். இன்னும் சொல்லணும்னா இந்த அக்னிஹோத்திரம் எப்பேற்பட்டதுன்னா மகாப்பிரளயம் கிறிஸ்தவன் சொல்கிறான் 2000 அழிஞ்சிடும்னா, அப்புறம் 2020 அப்புறம் 2022 ஏதோ ரெண்டை கணக்கு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அப்பா கலியுகம் முடிவில் தான் பிரளயம், இப்போ 5000 தான் ஆயிருக்கு, 5100 தான் ஆயிருக்கு, ஆனால் பிரளயம் உண்டோணும். மகாப்பிரளயம் எப்போ வரும்? யாவத் கங்காஜலம் பூமி, என்னைக்கு கங்கை வத்தி போகிறதோ அன்னைக்கு தான் மகாப்பிரளயம். கங்கை இப்போ காவேரியில் ஜலம் இல்லை, நம்ம ஊரில் கும்பகோணத்தில் ஜலம் இல்லை. இது மாதிரி கங்கை வத்தவே வத்தாது, 365 நாள் பிரவாகமாக ஓடும். என்னைக்கு கங்கை வத்தி போய் மணல் தெரிகிறதோ பிரளயம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுக்கோ. என்னைக்கு கங்கை வத்தும்? ரிஷிகள் சொல்கிறா நம்ம பாரத தேசத்தில் என்னைக்கு ஒரு அக்னிஹோத்திரி கூட இல்லாமல் போகிறானோ அன்னைக்கு தான் வத்துவங்க. இப்போ மகாப்பிரளயம் எப்போ வரும்னு நிர்ணயம் பண்ணுற இடத்துல அக்னிஹோத்திரிகளை வச்சு தான் ரிஷிகள்லாம் நிர்ணயம் பண்ணுறா. அவ்வளவு உயர்ந்த ஒரு தர்மம் அது. நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரமே 150 இருந்தா அக்னிஹோத்திரிகள், 150 இருந்தா தமிழ்நாட்டில். இப்போ பாரத தேசம் முழுக்க சேர்த்தாலே 150 தான் இருக்கு. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், யூபி எல்லா இடத்துலையும் இருக்கா யாகம் பண்ணுறவா இருக்கா அக்னிஹோத்திரிகள். நம்ம புதுப்பிரிவாக ஆசேத்து ஹிமாச்சலம் நடந்து பாதயாத்திரையாக போனோம். மகாபிரிவா வாக்குனால் சொன்னது ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளுக்கு பிறகு பாரத தேசம் முழுக்க நடந்து போயிட்டு வந்த ஒரே பிரிவாக புதுப்பிரிவா. 2000 அப்புறம் அந்த பீடத்தில் வந்த இவா தான் பாரத தேசம் முழுக்க நடந்தே போயிருக்க. அங்கே பத்ரிநாத் இந்த கேதார்நாத் அந்த பக்கம் வரையில் போயிட்டு, இங்கே காஷ்மீர்லாம் போயிட்டு, இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து பூர்த்தி பண்ணினான். அந்த புதுப்பிரிவா அந்த யாத்திரையை பூர்த்தி பண்ணும்பொழுது 47 முன்னாடி அவள் பூர்த்தி பண்ணுற காலத்தில்
அதை மகோத்சவமாக கொண்டாடினான். நிறையா சதஸெல்லாம் வச்சா, பாராயணங்கள்லாம் வச்சா. பெரியவாளுக்கு ஒரு ஆசை, பாரத தேசத்தில் உள்ள அக்னிஹோத்திரிகளை முழுக்க வரவழைச்சு ஒரு சதஸ் மாதிரி பண்ணணும். அப்போ அந்த பொறுப்பை எங்கள் அப்பாட்டையும், எங்கள் அப்பா செங்காலிபுரம் ராமதீட்சிதர், அவர்கிட்டையும், திருக்கருகாவூரில் டிஎஸ் கோபாலையர்னு இருக்கார், இவா ரெண்டு பேர்த்த தான் பெரியவா கூப்பிட்டு ஒப்படைச்சேன். எங்கள் அப்பா தான் எல்லா ஆகிதாகிட்டிகளுக்கும் தெரிவித்து, எங்கள் தாத்தாவோட தலைமையில் செங்காலிபுரம் நாராயண தீட்சிதர், எங்கள் தாத்தா தாத்தாவோட தலைமையில் ராமேஸ்வரத்தில் அந்த சதஸ் நடந்தது. அப்போ நான் சின்ன பையன், நானே இப்போ என்னையும் அழிச்சுன்னு போனார் தாத்தா, அந்த சதஸுக்கு போனோம் 47 வருஷம் முன்னாடி. அப்போ பெரியவா என்ன சங்கல்பம் பண்ணினா, இந்த சதஸை வருஷா வருஷம் நடத்தணும் அப்படின்னு பெரியவா ஏற்பாடு பண்ணி 45 வருஷமாக நடக்கிறது. இப்போ பெரியவா சித்தி ஆறதுக்கு முன்னாடி கூட பாலபெரிவாளை கூப்பிட்டு, இந்த அக்னிஹோத்திரிகள் சதஸை நிறுத்தவே நிறுத்தாத அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போயிருக்கா பெரியவா. இப்படி ஒரு அக்னிஹோத்திரிகள் சதஸ் 47 வருஷமாக காஞ்சிபுரத்தில் பெரியவா சொல்லி அது நடந்துட்டுருக்கிறது. இப்போ பெரிய பாலபெரிவாளும் நடத்தின்னு இருக்கேன். இப்போ நமக்கு கொஞ்சம் மடத்தில் கொஞ்சம் சம்பந்தம் உண்டு. பெரியவாளுக்கு எங்கிட்ட ரொம்ப ஒரு கிருபை உண்டு. பாலபெரிவாளுக்கு எங்கிட்ட ரொம்ப ஒரு அந்யாதிருஷமான ஒரு கருணை உண்டு. ரொம்ப ஏகாந்தமாக பல தர்மங்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். மகா தபஸ்வி பாலபெரிவா, அப்படி ஒரு தபஸ்வி. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பிரயத்தனம், நம்மால் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட முடியாது. அவர் தான் பூஜை பண்ணணும், 3 காலம் பூஜை பண்ணணும். 1 காலம் 2 காலம் சேர்ந்து பண்ணால் 4 மணி நேரம், அடுத்த காலத்துக்கு சாயங்காலம் 2 மணி நேரம், வர பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கணும், அதோடு கூட வெளியில் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போகணும், தேச கவலையெல்லாம் படணும். எத்தனை தர்மங்கள், எத்தனை பாடசாலைகள், எத்தனை தர்மங்கள், மூளைக்கு மூளை தர்மம் நடக்கிறது, அத்தனை நிர்வாகம், இது இத்தனையும் பார்க்கணும், தன்னுடைய சுதர்மத்திலையும் இருக்கணும். அப்படி தப்போ மூர்த்தியாக பிரகாசிக்க பெரியவா. பெரியவாளுக்கு இங்கிட்ட ஒரு அபிமானம் இருக்கிறதுனால இந்த ஆகிதாகிதிகளுடைய சம்மேளனம் இருக்கு, அதை நீங்கள் பொறுப்பெடுத்துன்னு பண்ணுங்கன்னு பெரியவா உத்தரவு பண்ணு. பெரியவா உத்தரவு பண்ணினத்துலேருந்து போன வருஷமே உத்தரவு பண்ணா நியமித்தா, போன வருஷம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. இந்த 150 அக்னிஹோத்திரிகளை வரவழித்து சாதுர்மாசிய காலத்திலேயே காஞ்சிபுரத்தில் 150 பேரையும் வரவழித்து, அதுக்கு யார் யார் திரவிய உபகாரம் பண்ணினாலோ அவாளெல்லாமும் வரவழித்து பெரியவா நேரடியாக பிரசாதம் கொடுத்தான். யார் யார் கலந்துட்டாலோ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து, இப்படி ரொம்ப நாம் நினச்சபடி நடந்தது. அது மாதிரி இந்த வருஷம் இந்த ஆகிதாக்னிகளுடைய சதஸ் சம்மேளனம் சாதுர்மாசியத்தில் நம்ம ஆஷாட ஏகாதசி பூர்த்தியாகி, உற்சவம் பூர்த்தியாகி அடுத்த ஏகாதசி ஜூலை மாதம் 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 3 நாட்களும் பெரியவா எந்த இடத்துல கேம்பில் இருக்காரோ ஆந்திராவில் தான் இருக்கார். அப்பெரியவா இருக்கிற இடத்துல தான் பண்ணுற வழக்கம் அது. அதனால் அங்கே நடக்க போகிறது. ஒரு அக்னிஹோத்திரிகளுக்கு 25,000 ரூபா வச்சுருக்கு. அவளுக்கு சம்பாவனை, ஸ்வர்ண தட்சிணை, போக்குவரத்து சார்ஜு இதெல்லாம் சேர்த்தா 25 ரூபா இருந்து எல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணும்போது, இது நான் போன தடவை சொல்லி 150 பக்தர்கள் கலந்துன்னுட்டார் இவா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. அதுபோல் இந்த வருஷமும் இப்போ இன்றைக்கி தான் தெரிவிக்கிறேன். போன வருஷம் இந்த பிரவச்சனம் நடந்துட்டு இருந்ததுனால எனக்கு சொல்கிறது சுலபமாக இருந்தது. இந்த வருஷம் இதை சொல்லணுங்கிறதுக்காக தனியாக இப்போ சொல்கிறேன். இதில் போன வருஷம் கொடுத்த பக்தாலும் அவசியம் கலந்துக்கலாம், அவளும் கலந்துட்டுருக்கா. இப்போயே இப்போ 15 பேர் பெருந்தும் கொடுத்துட்டா இப்போயே, இது சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே கொடுத்துட்டா. அதனால் ஒரு மாதத்துக்குள்ளே நாம் இதை சித்தம் பண்ணி பெரியவாள்கிட்ட இந்த தர்மம் பூர்த்தி ஆகிடுதுன்னு சொல்லணும். சமம் அப்ராமணே தானம், சில தர்மங்கள் சில பேருக்கு தான் கொடுக்கணும்னே இருக்குது. நீ 1 ரூபாயை யார்கிட்ட கொடுத்தாலும் 1 ரூபாய்க்கு 1 ரூபா கௌரவம். அதே 1 ரூபாயை ஒரு வேதாத்தியனம் பண்ணின காயத்ரி ஜபம் பண்ணுறவன்கிட்ட கொடுத்தேன்னா 10 ரூபா பல். அதே 1 ரூபாயை வேதாத்தியனம் பண்ணினவன்கிட்ட கொடுத்தேன்னா 1000 ரூபா பல.
அதே ஒரு ரூபாயை ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய சத்பிராமணன்கிட்ட கொடுத்தேன்னா 10,000 ரூபா பலன். இது பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் மகாபாரதத்தில். அதே ஒரு ரூபாயை ஒரு அக்னிஹோத்ரி கையில் கொடுத்தேன்னா அதுக்கு எனக்கு பலனே சொல்ல தெரியாதுங்கிற அனந்தம் அக்னிஹோத்ரினே. அக்னிஹோத்திரிகள்கிட்ட கொடுத்தா அதனுடைய பலன் அது அதுக்கு எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு தெரியாது. அனந்தம்ங்கிற அது 1,000, 10,000 சொல்ல முடியாது, அதுக்கு எல்லை இல்லாதது. அது மாதிரி கோதான மலனம்ங்கிறவா கூட அக்னிஹோத்திரிகளுக்கு தான் கொடுக்கணும். ஏன் அக்னிஹோத்திரிகளும்னா அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவனுக்கு அக்னிஹோத்திரின்னு பேர், பசுமாட்டுக்கு அக்னிஹோத்திரின்னு பேர். ஏன்னா பசுவோட பாலை எடுத்து தான் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்த பால் கிடைக்காட்டால் தான் அட்சதையில் பண்ணலாம். பால் தான் பிரதானமான ஒரு திரவியம். இந்த அக்னிஹோத்திரத்துக்கு பால் கொடுக்கறதுனாலேயே பசுக்களுக்கு அக்னிஹோத்திரின்னு பேர். அதனால் தான கோதானம் பண்ணணும்னா அக்னிஹோத்திரிகளுக்கு பண்ணணும். அப்படி கிடைக்காட்டால் ஒரு சிவ பூஜை பண்ணுற வாழ்க்கையாவது கொடுங்க. பஞ்சாயத்தில் பூஜை சிவ பூஜை பண்ணுறாலே அவாகிட்டையாவது கொடுக்கணும். கடைசி பட்சம் அந்த பசு பால் எடுத்து சுவாமியை அபிஷேகமாவது பண்ணணும். அதுபோல் இந்த திரவியம் இருக்க 25,000 ரூபா வந்துடும். ஆனால் இவ்வளோ இவ்வளோ பெரிய தர்மம் கிடைக்காது. ஒரு 150 பக்தாள் வேணும். இதை பார்க்குறவா யார் யாருக்கு இந்த பெரியவாளுடைய ஒரு அனுகிரகம், பெரியவாளுடைய ஒரு உத்தரவு, இது யார் யாருக்கு இதில் கலந்துக்கிற பாக்கியம் இருக்கோ அவள் அவசியம் இதுக்கு கீழே ஒரு யாரை கான்டாக்ட் பண்ணணும்லாம் வரும். எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும், எப்படி கான்டாக்ட் பண்ணணும், அதெல்லாம் வரும். அதை பார்த்து இந்த கைங்கரியத்தில் கலந்துண்டு பெரிய பொறுப்பு இது. இருந்தாலும் போன வருஷம் ரொம்ப அனாயாசமாக ஆச்சு. அதுபோல் இந்த வருஷமும் பாண்டுரங்கன் தாயாருடைய ஒரு கிருபையினால் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால் இப்போ தெரிவிச்சிருக்கேன். பக்தாலெலாம் அவசியம் கலந்துண்டு இந்த அக்னிஹோத்திர தர்மத்தில் கலந்துண்டு அந்த புண்ணியத்தை அடையணும்னு கேட்டேன். பண்டரிநாத் மகாராஜிகி.